ஹலோ கைஸ் மைன்கிராஃப்ட் பார்ட் 17ல நடந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெதர் ஃபோர்ட்ரஸ் அப்புறமா நெதர்ல இருக்க பாஸ்டனுக்கு போயிட்டு நிறைய பொருட்கள் எடுத்துட்டு வந்திருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலாம், போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா கேவ தான் தேடி தேடி போக போறோம். கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி டைமண்டை கண்டுபிடிக்கிறோம். அதான் இந்த வீடியோட கோல். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். எதுக்கு நம்ம இப்ப கேவுக்கு போறோம்னா டைமண்ட் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட கோல். டைமண்ட் தான் நம்ம மைன் பண்ணி எடுத்துக்கலாமே. இல்லடா, மைன் பண்ணா ரொம்ப கஷ்டம் தேடுறது. ஆனா கேவுனா நம்ம தேடி போனா நிறைய இடத்துல கேவல அப்படியே கீழே இருக்கும். அது இல்லாம கேவல நம்ம புதுசா நிறைய விஷயங்களை பார்க்கலாம்ல. அது இல்லாம என்சாண்டிங் டேபிள்ஸ் நார்மலா இப்ப நம்மளால அடிக்க முடியல. என்சாண்டிங் வச்சோம்னா கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. என்சாண்டிங் நம்ம பண்ண கத்துக்கணும். போறது ரிஸ்க் தானே? எப்படி இருந்தாலும் ஏன் ரிஸ்க்? எங்கேயாவது உளுந்து வாரனா முடிஞ்சது இல்ல. ஆமா, அது ரிஸ்க். ரிஸ்க் இருக்கிறதா செய்த, ஆனா புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி டைமண்டும் கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும்ல. ஐயோ, இதுக்குள்ள மட்டும் போயிடவே கூட போயிட்டால் நமக்கு ஆபத்து அதிகம். நல்லா தெரிஞ்சா போதும், வெளியே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. பழைய எவனுமே இந்த இதுல எரியவே மாட்டானுங்க. எல்லாரும் அடிச்சு போடுறதா எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாவே ஒரு ஆக்சன் வீடியோவா தான் இருக்கும். என்ன இது கேவுக்குள்ள ஒண்ணுமே தெரியல. தண்ணி தானே இது? தண்ணி தான் இது. தண்ணி தான் ஷேடர் மாத்தி தான் ஆகணும் போல. இது வந்து நோ ஷேடர். நோ ஷேடர்ல என்ன தெரியுது? எவனோ அடிக்கிறா அது மட்டும் தெரியுது. ஆமா, அதுதான் எனக்கு தெரியுது. இல்லடா, இந்த ஷேடர் மாத்தணும் போலடா. ஓகே, இந்த தெரியுது கொஞ்சமாவது. கிட்டக இருக்கிறது நல்லா தெரியுது. முதுகுல ஒரு குத்து குத்துறோம். எங்க போறோம்? ஐரி, அப்படியே பொறுமையா போவோம். கண்டுபிடிச்சிருவான். ஏதோ மொறுமொறுனு சவுண்ட் கேக்குதா? அதுவே கிளிக் ஆயிருது. அவன் சுத்திட்டு வரான்னு நினைக்கிறான். நம்ம இருந்த இடத்துல அவனுக்கு குறுகுறு சவுண்ட் கேட்டுருக்கு. ஜம்பிங் ஷாட், ஜம்பிங் ஷாட், ஜம்பிங். குறாத, அவங்க கிட்ட இருந்து வாங்க கூட முடியாது. என்னடா பள்ள மாதிரி? இல்ல இல்ல, தண்ணிடா தண்ணிடா. ஏ வந்துகளே இருக்கானுங்க. இப்போ தண்ணிக்குள்ள பருப்பு சேர்த்து சேர்த்து போயிட்டான். தெரியல தண்ணி. அப்புறம் என்ன சாவரமா தேவையான அதிகமாவே நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்ல இருந்தாலும் எடுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேட்டுக்கு காலி பண்ணலாம். அவன் நம்மள எதுவும் பண்ண மாட்டான்ல. பேட் வந்த வழி கரெக்டா அங்க வச்சாச்சு. இரு, இங்கே ஒரு டாச் வச்சிருவோமா? ஏன்னா அப்பதான் திரும்பி போறதுக்கு போடுமே. என்னடா பேரு கேவ்? ஆமா, அதான் அந்த ஸ்கெலிட்டன் அடிச்சது. கிரீப்பர் வெடிய மாட்டாரு. தூரமா போனா கிட்ட இருந்தா தான் வெடியோ வெடிஞ்சு சாப்போ. அதுதான் வித்தியாசமா இருக்கு. ஜொலி கேவனால ஜொலிக்குதோ இல்ல ஜொலிக்கிறதாவே இருக்குமோ என்னவோ எனக்கு தெரியல. கீழே என்ன இருக்கு? தண்ணி இருக்கா? என்ன இருக்குன்னே தெரியலடா தலைவரே. ஒண்ணுமே தெரியல. பிரைட்னஸ் ஆன் பண்ணலாமா மானிட்டர்ல? தண்ணி இல்லடா. இருடா, பிரைட்னஸ் ஆன் பண்ணு மானிட்டர்ல. ஃபர்ஸ்ட் அதை பண்ணுங்க ப்ரோ. டேய், உயிரை வாங்குறானுங்கடா அப்பா. இப்பதான்டா கொஞ்சம் பிரைட்டா தெரியுது இந்த இடமே. நண்பர்களே, உங்களுக்கு நான் வேணா எடிட்டிங்ல கொஞ்சம் பிரைட்னஸ் ஏத்தி விடுறேன். ஆனா விளையாடும் போது கொஞ்சம் தான் கிளியர் தெரியும். பரவாயில்ல, ஓரளவுக்கு முன்ன இருந்ததுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. என்னடா பண்றீங்க? சார் பிளான்றா உள்ள குண்டு போட்டு
இன்னும் சில ரெட் ஸ்டோன் கிடைக்கிறது அப்படியே எடுப்போம். இவரு சைடுல கரெக்ட் தான், கேவுக்கு வந்தாலே ஒரு நிறைய வைப் தான் கிரீப்பர் பார்க்காத மாதிரி அப்படியே இருந்து அவனால பாத்துருவோம். கோ ஏற்படம் வெடிடா, உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா, உன்னை அடிச்சு நாங்க நோண்டுவோம்டா பொறுமையா. வழி இல்ல நண்பரே, எந்த பக்கமோ பரவாயில்ல, கோல்டு கிடைச்சிருக்கு, கோல்டு நிறைய பரவாயில்ல, ரெண்டு ஓ மூணு, இன்னும் கொஞ்சம் ஒன்று கொடுங்களேன், இன்னும் குடுத்துக்கிட்டே இருக்கானுங்களே. ஓகே நண்பர்களே, இந்த கே வந்ததுக்கு டைமண்ட் தான் கிடைக்கல, மத்தபடி கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சது. இவனுங்களை நிறைய பேர் போட்டு பொழந்தோம், மத்தபடி வேற எதுவும் செய்யல. வெளிச்சம் தெரியும், எல்லாமே கரெக்டா தானே பண்ணோம், என்ன இது இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி வெளிச்சம் வந்துருச்சா, வெளிச்சம் எனக்கு டவுட் ஆயிருச்சு, கரெக்ட்ல வேற கேவ் கேக்குறா வந்து பூந்து போயிட்டோமா. அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல, நம்ம கிட்ட தான் நெதர் ராக்கி இருக்கு, அப்படியே அடிக்கிட்டே மேலே போயிட்டே இருக்க வேண்டியதா. வந்துட்டோம் நினைக்கிறேன்டா, இதான்டா இதுதான் வந்து பார்க்கும் போதே தெரிஞ்சது, பெரிய பல்ல இருக்கு. இது இல்லடா தப்புடா, நம்ம போன வீடியோல பார்த்தோமேடா ஒரு கேவ், அப்படியே ஆழத்துல ஒண்ணுமே தெரியாம ரொம்ப இதுவா இருந்தது, ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்கு எனக்கு, ஆனா எல்லாமே ஒரே மாதிரிதான் எனக்கு தெரியுது. இல்ல இல்ல, அது சுத்தமா அந்த கீழே இருக்கிறதே தெரியல, அதாவது தெரியுமா, அந்த கேவ தான் தெரியறேன். ஏன்னா இந்த மாதிரி பெரிய கேவல தான் நம்ம ஏதாவது புதுசா இது பண்ணிருக்கோம். நினைக்கிறேன் அந்த கேவ் வந்து கீழே, அந்த கீழ என்ன பிளாக் இருக்குன்னே தெரியாது, அந்த அளவுக்கு மறைஞ்சு. இதேதான்டா, இதேதானா? இல்ல இதுவும் இல்ல, இந்த கேவ் தான் இரு, அந்த பக்கம் போனா இருக்கணும். இல்லடா கன்ஃபார்மா இந்த கேவ் தான்டா, வெயிட் பண்றா. ஆ தெரியுதா பாத்தியா, ஆக்சுவலா நம்ம அங்க இருந்து பார்த்தோம், அடி அடி தெரியவே இல்ல பாத்தியா. நம்ம இங்க இருந்து பாக்கல, அந்த எண்ட்ல இருந்து பார்த்தோம். அந்த கேவடா கோபால், ஏய் இங்கதா, இது வேற கேவ், அதான் ஏன் என்னையே குழப்புற, நீதான் குழப்புற. என்ன இங்க இருக்கிறான் பின்னாடி எங்க போய் விழ போறோம் தெரியல, தண்ணி இருக்கா, என்ன இருக்கு, பச்சைக்கலர் ஸ்குவிட், அப்பா என்னடா போய்கிட்டே இருக்கு இது பாட்டுக்கிட்டு. ஐய் வந்துட்டானுங்கடா, டேய் இப்பலாம் அவங்க வெறி, டேய் அடிச்சு தள்ளி விட்டானுங்க, மாத்த எஃபிபி மாத்தறாதான் தெரியும், யாரா இவன் அப்படிங்கற மாதிரி இருக்கு. பக்கத்திலே இடம் இருக்கு, ஆனா டிபிபில ஒண்ணும் தெரியல. ஐயோ இந்த பக்கம் அடிக்கிறான், பேக்ல அடிக்கிறான். ஐயோ டேய் ஜாம்பியா அது, ஜாம்பியா போட்ல வந்து உட்கார்ந்துறான். எங்க போட்ல இறங்கடா நாயே, என்ன சாவடிக்கறீங்க? அப்படியே அட தண்ணில ஏறி அப்படியே போவோம். சரி போட் இருக்கு பச்சல்ல, நைஸ் கோல்ட் எடுத்து போ, துக்கு 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 துக்கு. வேற என்ன வேற என்ன வேற என்ன, ஆ கிரீப்பர் பாய்ஸ் வெட்டிட்டு போ, நீ வருவன் தெரியும்ல, வெடி வெடி தக்குன வெடி, அவ்வளவுதான், எக்ஸ்ட்ராடினரியா வெடிக்கிறீங்க, போய்கிட்டே இருப்போம். வந்துடா அடுத்து, டேய் எங்களை எது தேட விட மாட்டீங்களா, டேய் போடா அப்படியே அங்கட்டு போ. நான் சொன்னல இந்த இது ஃபுல்லாவே ஆக்சன் தான் பத்தியா, வேற வந்தே கூட்டமா ஆடுறானே அந்த ஃப்ளிண்ட் மோன, பத்த வைக்கறடா, பத்த வச்சிட்டே வா வா வா. ஐயோ பாவம், முன்னாடி நெருப்பு இருக்குது கூட தெரியும், கரெக்ட்டா போயிட்டானுங்களா? ரெட் ஸ்டோன் நிறைய கிடைக்குது,
வேற என்ன கிடைக்கணும், டைமண்ட் தான் கிடைக்கணும், டைமண்ட் தான் கிடைக்க மாட்டேங்குது. டைமண்ட் தான் தேடி வந்தோம், டைமண்ட் ஒன்னு இது வரைக்கும் பேசாம மைண்ட் பண்ணிருந்தாலே கிடைச்சிருக்குமோ என்னவோ. கண்டிப்பா ஒன்னு ரெண்டாவது கிடைச்சிருக்கும், போனவாட்டியே மைண்ட் பண்ணவே கிடைச்சது இல்ல. ஆனா நிறைய விஷயம் நடக்குது. அயனா இது கோல்டா, இந்த ஷேடர்ல எல்லாம் அப்படி தெரியுதுடா. அயன்லாம் எக்காத்த கூட தொடவே மாட்டேன்டா, போங்கடா. அயன் எடுத்து தூக்கிட்டு போறது எதுக்கு சிரமம்? அயன் கொட்டு இல்ல ஊக்கி உருக்குனதே எத்தனை வந்திருக்கோம்ல. இறங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ஸ்கெலிட்டன் பின்னாடி உக்காந்துன்னு வெறுப்பேத்தான் அந்த கிரீப்பர் வெட்டிய மாட்டான்டா. வெடிச்ச போட்டு வெட்டி என்னடா பண்றீங்க, மூணு பேரா? கிரீப்பரை வெடி வச்சு மூணு பேர் உட்காந்துருக்க, நம்ம போட்ல ஏறி உட்காந்துட்டு என்னடா பண்றீங்க? அவ்வளவுதான், வேற மாதிரி அவ்வளவுதான் கைஸ். இந்த இது அவ்வளவுதான் போல, இந்த இதுல வேற எதுவுமே காணும். பெருசா இருந்தது தவிர ஒண்ணுமே இல்ல. கோல்டு இருக்குது அவ்வளவுதான். ஏய் இது யாரா கொடுத்தது? மறந்துருக்கீங்களா? பயப்படறாடா நீ பாவம். ஏய் போடா வெளிய போனோம். நீ அப்ப சொன்னோமோ கரெக்டா அந்த டைம்ல டைமண்ட் கிடைக்குது பாத்தியா? வேற மாதிரி தலைவரே இடமே. வெளியா ஏறி போறண்டா, இந்த மாதிரி போனாதான்டா எஸ்கேப் ஆக முடியும் உங்ககிட்ட இருந்தெல்லாம். வேலை முடிஞ்சது. அப்படியே இந்த தண்ணி போய்கிட்டு போதா? இழுக்குதான அங்க இருக்கிறது என்னது? டைமண்ட். ஆஹா, வெளிய போனேன் பச்சை கலர்ல இருக்கியா? ஆண்டா எமரல்டு தலைவரே அங்க பாரு. இல்ல இல்ல டைமண்ட் கொஞ்சம் எனக்கு பார்த்தவொடனே தெரிஞ்சிச்சு இது எமரல்டுன்னு சொல்லி. பரவாயில்ல, எமரல்டு ரேர் தான் வந்தாச்சு. இது நிலா வெளிச்சமா ஏதோ இல்ல இல்ல, அது வெளியே போறதுக்கு தான் இந்த இது சுரங்க மாதிரி இருக்குது. ஒரு சின்ன கேவ் தெரியுது, அது வெளில வெயில் அடிக்கிறது. ஏதோ தமா தொண்டு பலூன் மாதிரி இருந்தது. ஐயோ, நான் இந்த சைடே வரடா, அந்த பக்கமே போய்க்கிறேன்டா குய்யால. எப்படி போனா என்ன எஸ்கேப் ஆகி வெளில போறேன்? மறுபடியும் ஃபைட் பண்ற அளவுக்கு நமக்கு தெம்பு இல்ல. சும்மா அடி, எக்கச்சக்க ஃபைட். எவ்வளவு பேர் தான் போட்டு அடிக்கிறது? One eternity later. Okay guys, finally பாத்தீங்கன்னா மூணாவது கேவ் கண்டுபிடிச்சாச்சு. இது தெரிஞ்சு பெரிய கேவா தான் இருக்கணும் வேண்டிக்கோங்க. ஏன்னா நிறைய சின்ன கேவ் கண்டுபிடிச்சிட்டு இதுதான் பார்த்து கொஞ்சம் கிடைக்கல. இதுல யாவது ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம். புரியுது. கண்டுபிடிக்க முடியுமா? செத்தா கண்டிப்பா முடியாது. நேரத்துக்கு மேல தேடணும் கடைசியில. இதுதான் நம்ம கண்டுபிடி மூணு கேவல இதான் பெரிய கேவுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்துருக்கு. போடா யாரு கிட்ட கரெக்டா உள்ள போயிட்டு டார்ச் வச்சுட்டு வந்துருவோமா? டார்ச் வச்சா ஸ்பான் ஆக மாட்டான். ஸ்பானே ஆக மாட்டான். அதான் எத்தனை டார்ச் வைக்கிறோமோ, ஒரு டார்ச் வச்சா ஸ்லோ ஸ்பான் ஆகும், நிறைய டார்ச் வச்சா டப்புன்னு ஆஃப் ஆயிடும். வைக்க முடியுமா? இரு, இங்க எவனோ இருக்கான் வந்துருப்பான்னு நினைக்கிறேன் பக்கத்துல. இரு இரு, போய் வச்சுட்டு வந்துடுறேன். பரவாயில்ல, ஃபுல்லா வச்சாச்சு. அவ்வளவுதான்டா, இதுக்கப்புறம் இருக்கவனுங்களை அடிச்சா போதும். இதுக்கு மேல ஸ்பான் ஆக மாட்டானுங்கன்னு எனக்கு தோணுகிறது. இரு, இந்த இடத்த வச்சு கரெக்டா சென்டர்ல இருந்து அடி, வாயில அடி, செத்துப்போ. ஆளே இல்ல பெல்லு. நிறைய கிடைக்குது. இது ஒரு நல்ல விஷயம்.
என்னடா போய்கிட்டே இருக்கா இது. ஆ சரி போவோம். என்ன நீர்வீழ்ச்சி, லாவா நீர்வீழ்ச்சி. அப்பா எத்தனடா என்னடா பொட்டு போட்டா கிடைக்குது. நல்ல வேலை இது ஒன்னே ஒன்னு நினைச்சேன். ரெண்டு தான் தான் பார்த்து மூணு நினைச்சேன். என்ன மல்டிபிளேயர் சர்வர் விளையாடும் போது இது நான் போயிருக்கேன்டா. என்னது இது? இது வந்து ஐயோ இது இந்த கிறிஸ்டல் இது பேர் ஏதோருமே அமிதிஸ்ட் அமிதிஸ்ட். இது க்ளோஸ் பண்ணிடுவோம். உடச்சா சவுண்ட் கேக்கும் பாரு. இப்பதானடா சொன்ன வலிதான் வெளிச்சம் கொஞ்சம் நிறைய அடிக்குதுல, அதனால ப்ளூக்கும் பச்சைக்கும் ஆல்ரெடி நமக்கு டிஃபரன்ஸ் அவ்வளவா தெரியாது. இப்போ இந்த ஷேடர்ல கொஞ்சம் பளிச்சுன்னு அடிக்குதுல, அதான் உள்ள ஏதாவது இருக்குமா? இன்னும் போய்கிட்டே இருக்குடா. டேய் இடம் மாறி போயிட போறா. முட்டு சந்துதான்டா. டேய் இன்னும் அஞ்சு கிரீப்பர் இருக்குறாங்க மொத்தம். அஞ்சு கிரீப்பர், அது இல்லாம ஸ்பைடர் வேற இருக்கு. போலாம் வா, அந்த சைடு தான் போய் வரணும். ஆமா இன்னும் அங்க தான் போல. ஆக்சுவலா இந்த சைடு முட்டு சந்தா வேற இருக்கு நண்பர்களே. அதனால அந்த பக்கம் தான் போய் வரணும். இப்போ ஒண்ணு, இப்போ ஒருத்தன் வெடிச்சாலே மொத்தம் போய் வருது. ஸ்பைடர் வேற வருதுடா. சாவடா எல்லா. இவன் எங்கந்தரா வந்தா? மாடியில இருந்து மண்டையில விழுந்துரு. ஓ நல்ல. ஒரே ஸ்பைடர், ஒரே ஸ்பைடர். இன்னொரு கிரீப்பர். இன்னுமாடா நீங்க சாகல. அந்த வெடியில வெடிச்சிருக்கணுமே. கூட்டத்தோட கூட்டமா சாவறத விட்டு இப்படி தனியா வந்து சாவறிய. எடுத்து போ. முடிந்து விட்டது. என்ன இரா அந்த இது? ஐயோ சாப்பிட்டு வாப்போ. சாப்பாடு எல்லாமே காலியாச்சு. இதுதான் ஆப்பிள் அதிகம் யூஸ் பண்ண கூடாது. வேற ஏதாவது ஏதோ ஏறுது. என்ன சைட்ல வேற கொஞ்சம் ஏதோ ஒன்னு எக்ஸ்ட்ரா வந்துருக்குது. அது என்னதுன்னு தெரியல. ஷீல்டு வேற ஒண்ணு இருக்கு. இத்தனை பேர் இருந்தா எப்படிரா அந்த பக்கம் போறது? ஒழிக்கிறானு. நல்லவேளை எங்கெங்க இருக்கான்னு தெரியுது. ஒன்னு வச்சு ரெடியா வச்சுன்னு இருக்கிறேன். ஊரே இருக்கும் போல இருக்கா? ஊரே தான். அங்க பேர் எல்லா இடத்துலயும் ஜொலிக்கிறானுங்க. எப்படா எப்படி ஜம்பிங் பஞ்சு இங்க அமிதிஸ்ட்டு. ஆனா வேணா அந்த ரிஸ்க் எடுக்கலாம்டா. இது வந்து கொட்டுது. ஒரு இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டா மொத்தமா நின்றோம். அப்படியா? ஓகே. அவ்வளவுதான். இங்க க்ளோஸ் பண்ணா பாத்தியா, லாவால கட்ட வச்ச ஏரியாதான் மைன்கிராஃப்ட். ஏதோ ஒரு இது விசித்திரம், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா இது வச்சா லாவால எரியுமா? ஆனா இந்த மாதிரி வச்சா ஏரியாதான்ப்பா. இது கிளி கிளி கிளி. இதுதான் கைஸ் கேக்குறதுக்கே நல்லா இருக்கு. இது எடுத்துட்டு போய் வீட்டுல பாத்தீங்கன்னா கட்டி தொங்க வர்றோம். ஏதோ கேக்கல. கேக்குது. ஏதோ வீண்றானுங்க. டார்ச் எடுத்து வைடா. கேட்டுதா? கேக்குது. ஏதோ வித்தியாசமான சவுண்ட்ரா. கன்ஃபார்ம் அங்க பேர் விச்சு கிகில்ஸா? அந்த விச்சா? விச்சினா? என்ன அது விச்சினா? ஒரு கரெக்டரா யாருமா நீங்க? ஒரு இருட்டா இருக்கு, அடிக்கிறாங்க. ஐயோ இது பாய்சன். இரு இரு, நான் இதுக்குன்னே ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருந்தேன் போன. அப்பாடா நல்ல வேலை இருக்குடா.
மூஞ்சில தச்சாடா இப்ப ஐயோ இவனுங்க இந்த சாம்பி வேற நேரம் கேட்டாரு பெரிய போராட்டம் நடக்குது இல்ல இவனுங்க வேற அச்சிடலாண்டா அச்சிடலாண்டா என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் அந்த கிரீப்பர் வெடிச்சடா பக்கத்துல நின்னு வெடிடாடா இப்பதான் இது ஒழுங்கா வேலை செய்யுது போல பேர் என்னது ஷேடர் கரெக்டா ஜொலிக்குது ஒரு நம்ம டார்ச் பக்கத்துல வச்சிருந்தா அந்த ஜொலிச்சது அவ்வளவா தெரியல போல இப்பதான் தெரியுது ஒரே ஷாட் போதும் என்னடா சாவியமாட்டேன் காடு வச்சிருக்கீங்க என்னடா இது வழியே தெரியலடா கொடி வேணுமே கொடி வச்சா ஜொலிக்கும் நண்பர்களே அப்பாடா இந்த பூ எடுக்கிறதுக்குள்ள எவ்வளவு ஐட்டரா ஏறி ஐயோ இப்படா இந்த பூ எடுக்கணும்டா அப்பாடா வெடிச்சு இன்னொருத்தன் தயவு செய்து போயிருக்கடா வராதிங்கடா அப்சிடியன் இல்ல அப்சிடியன் இல்ல அப்சிடியன் பிளாக் ஸ்டோனா அப்சிடியன் எங்க தலையில இல்லை போய் நோண்டணுமா என்ன சீரியஸ்லி ஒரு என்சாண்டிங் டேபிளுக்காக பரவாயில்ல நம்ம எவ்வளவுதான் கேவ் கேவ்னு அறிய போனதுல புதுசா விச்சு விச்சு பார்த்தோமா யார் யார பார்த்தோம் அப்புறமா அந்த குளோ பெரிஸ பார்த்தோம் அதுக்கப்புறமா அமிதிஸ்ட நோண்டி எத்துன்னு வந்திருக்கோம் ரொம்ப லேட் ஆகுது டைமண்ட் ஆக்ஸ் வச்சோம் அப்புறமா நம்ம மூணாவது லெவல் என்சாண்டிங் பண்ணோம்னா நம்ம லெவல்ல இருந்து மூணு குறையும் இப்ப பேர் என்சாண்ட் ஆயிருச்சு தெரியுதா இப்ப எக்ஸ்ட்ரா எஃபிஷியன்சியா வேலை செய்யும் இப்ப நாலு வாட்டி தட்டி ஆப்சிடன் வந்ததுன்னா இப்ப மூணு வாட்டி தட்டி ஓடையும் அந்த மாதிரி இதை இதை செய்யலாமா அயன் எல்லாம் செய்யணுமா இப்ப புதுசா செய்யும் போதும் அதே மாதிரிதான் வருமா எப்படி அது எனக்கு தெரியலடா எனக்கே தெரியாது இது பிக் ஆக்சஸ் செய்வோம் அயன் பிக் ஆக்சஸ் செஞ்சிருவோமா டைமண்ட் பிக் ஆக்ஸ் ஒன்று செஞ்சோம் அயன் பிக் ஆக்சஸ் ஆக்ஸ்லாம் தேவையில்ல ஓகே அயன் பிக் ஆக்ஸ் ஒன்று செய்வோம் அது எதுக்கு யூஸ்ன்னு தெரியல இந்த மாதிரி பண்ணலாமான்னு தெரியல எப்படி பண்ணுன்றதை மறக்காம பண்ணுவோம் அது கரெக்டான்றதை கமாண்ட்ல எப்படி சொல்லிடுவாங்க
ஓகே கேஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மூணு கேவுக்கு போனோம். கேவ் போன இடத்துல விட்ஸு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக குளோபெரிஸு, அதுக்கப்புறமா என்னது அமிதிஸ்ட், அதெல்லாம் கண்டுபிடிச்சோம். அது மட்டும் இல்லாமல் என்சாண்டிங் டேபிளை பண்ணி கடைசியாக நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் பிக்கேக்ஸ் அண்ட் பிக்கேக்ஸ் நம்ம என்சாண்ட் பண்ணி வச்சிட்டோம். இதுக்கடுத்து என்னென்னலாம் பண்ணலான்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பை பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை, சி யூ.